என்னங்க சொல்றீங்க, மதுரையில் பார்ட் டவுன் பக்கத்தில் வீடு சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கா? அப்பனா கண்டிப்பாக வாங்கலாமே. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ரெசென்ட் இடத்துல கிரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1320 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்டன் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் சம மாடர்னாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்கு வந்தோடனே போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு. போட்டிக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 64 லட்சம். இந்த வீடு வாங்குற கவுசிங்களும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா போட்டிக்கலேருந்து ரெண்டு படி ரீச் ஆனால் வீட்டுக்கு போகிறமே பண்ணியிருக்காங்க. லிவிங்கால் நல்ல ஸ்பேஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங்காலுக்கு நல்லா அட்ராக் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூட்டு தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங்கால் சென்டரில் டிவி கேபினட் அண்ட் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங்காலுக்கு ரைட்டில் மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் நல்ல ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனுக்கு லாப்டாப் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் கெல் ஷேப்பில் மேடை அமைச்சு கிரானைட் வித் சிங்க் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம், அந்த பெட்ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரூம் போகிறக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசஸாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் கேரண்டல்ஸ்ன்னு கொரண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் கேரண்டல்ஸ்ன்னு கொரண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைல் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்செஷன் டீட்டெயில். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ன மாதிரி ஸ்பேசஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனால் லெஃப்ட்டில் பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் ஏர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லாப்டாப்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமில் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு லாப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா அட்ராக் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் மூலம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைலில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க.